நீங்க பெரியார்வாதி அப்படின்னா, பெரியார்வாதி தன்னை வந்து தன் சாதியை சொல்றாரு, நான் பலிஜியா நாயுடு வகுப்பை சேர்ந்தவன், எனக்கு வந்து அவரை வந்து சில விஷயங்களை நாங்கள் வந்து விமர்சனம் பண்றோம். ஆனால் அந்த சந்தேகங்கள் வந்து நேரம் வந்து பெரியாரை தான் போய் தாக்குது. என்னன்னா, போலி இதிகாசங்களை படிச்சு 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 புரட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதிகாசமே இங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட வரலாற்றை திருடி பட்டிட்டிங்கர் பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை இவங்க கையில் எடுத்து தொடர்ந்து பரப்புறாங்க. இது இல்லை, இப்ப நம்ம சொல்றோம் பறையர்களுக்கு பார்ப்பனர்கள் என்ற ஒரு பெயர் இருக்குங்க, அவங்களும் தான் அந்தணர்களாக இருந்திருக்காங்க, அவங்க பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க, அதை வந்து மீட்டெடுக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்றோம். அவங்க ஒன்று வந்து கோயில் ஒன்று விட்டானா, கருவறைகள் ஒன்று விட்டானா, டே கோயில்தே அவனதும் நாங்கள் சொல்றோம். இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கோயில் யாருது? கோயில் யாருது? கோயில் அவனது. அப்ப நீ வந்து பிராமணத்தை எதிர்க்கிற, நீ என்ன பண்ணும்? அந்த வேஷ பிராமணன் ஆல்ரெடி வந்து அயுத்த தசை தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு, இங்க யாரெல்லாம் பிராமணராக இருந்தாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப வேஷ பிராமணன் ஒருத்த வந்து உட்காந்துருக்கான், அவனை நீ விரட்டுறதுல நீ புரியா இருக்கணும். ஆனா எதை சொல்லி விரட்டணும்? தாழ்த்தப்பட்டவன் 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 இந்த பரப்புரை பண்ணி என்ன பண்றீங்க? எத்தனை வருஷமா அதான் பண்ணிருக்கீங்க, தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன். யாரு இங்க தாழ்த்தப்படல? ஆங்கிலேயர் இருக்கும்போது நீங்க என்ன பல்லாக்கில போனீங்க? இல்ல இல்ல, மொகாலயம் இருக்கும்போது நீங்க என்ன பல்லாக்கில போனீங்க? பிரெஞ்சுக்காரன் டச்சுக்காரன் உங்களெல்லாம் சும்மா விட்டான், எல்லா பேருமே தாழ்த்தப்பட்ட பிறகு தான். அப்புறம் ஒருத்தனை மட்டும் தாழ்த்தப்பட்ட வரையறையில போய் தள்ளி விட்டுட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு சொல்றதுலாம் என்ன ஒரு கொடுமையான ஒரு இதோ இல்லை? அதுவும் இந்த கருப்பு சட்டைகள் ஒரு பக்கம், இவங்க எப்போதுமே ஒரு ஜனநாயக முறைக்கு மதிப்பளித்து அதை செயலாற்றுறதுக்கு இவங்க யாருமே வர முன்வரவே இல்லை. திரும்ப திரும்ப வந்து நீ தாழ்த்தப்பட்டவன் நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தலித்து நீ குளித்து நலித்து அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன நடக்க போகுது? இல்லை என்ன தீர்வு நடக்க போகுது? திரும்ப திரும்ப வந்து நீ தாழ்த்தப்பட்டவன் நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தலித்து நீ குளித்து நலித்து அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன நடக்க போகுது? இல்லை என்ன தீர்வு நடக்க போகுது? ஒரு வரலாற ஒரு மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தாத வரை இங்க பிரச்சனை இருக்கும். தயவுசெய்து இந்த என்ஜிஓவாதிகள்லாம் வந்து நிறைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்க, அந்த குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கம்மி பண்ணீங்களே, ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நீங்களா சொல்லுங்களேன். இல்லைங்க மாறி இருக்கீங்க, இங்க சூப்பருங்க அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஒரு மாற்றம் இல்லைங்க. தலித்து இப்ப பறையற கூட விட்டுருங்க, தலித்துங்கிற வார்த்தையை இப்ப இழுவாதாங்க சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தனக்கு தனக்குன்னு இவங்க தலையில கொட்டிக்கிறாங்க, பிரச்சனை மாறுது. பொருளாதாரத்திலும் பெருசா இருக்கான், கல்வியில பெருசா இருக்கான், எல்லாத்திலையும் எல்லாம சரிசமா இருக்கும்போது அவனை வந்து குறிப்பிட்டு தாழ்த்துவதில் குறிப்பா இருந்து நீங்க புரட்சி பேசணும்னா அந்த புரட்சி சத்தியமா சொல்றேன் அது ஜெயிக்கவே ஜெயிக்காது. மக்களுக்கு உண்மையை எடுத்து பேசுங்க, அந்த உண்மையை பேசாத இது வரைக்கும் எந்த இதுவுமே ஜெயிச்சுதா இல்லை. ஒருத்தர் வருவாரு அன்டச்சபிள்னு சொல்லுவாரு, ஒருத்தர் அன்னைக்கு போடுறாரு பதிவுல போறாரு பறையர்னா அவுட் காஸ்ட் அப்படின்ட்டு. பறையர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சாதி ஒரு இனம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கும் போது ஆங்கில வார்த்தையே இல்லை, ஆங்கில மொழியே இல்லை. அப்ப அவன் வந்து அவுட் காஸ்ட் எழுதி வச்சானா உடனே அவுட் காஸ்ட் இவன் பிடிச்சி நிக்கிறான். இந்த பிடிச்சி நிக்கிற யாருன்னா பெரியாரா இருக்கான், இந்த பிடிச்சி நிக்கிற யாருன்னா அம்பேத்கரிஸ்டா இருக்கான், இந்த பிடிச்சி நிக்கிற யாருன்னா கம்யூனிஸ்ட்வாதியா இருக்கான். என்ன இவங்களுக்கு என்ன சித்தாந்தம் ஏதாவது புரியுதா இல்லையா? ஆங்கிலங்கிற மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய தமிழர் இருக்கான். அப்ப அவனை போய் நீ இழிவானவன், அவனை போய் நீ வந்து தாழ்த்தப்பட்டவன், அவனை போய் நீ அடிமை அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி பரப்புரைகள் எதுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க புரட்சி அதை நல்லா சொல்றேன் கேட்டுங்க, நீங்கள் செய்யும் செயல் நீங்கள் செய்யும் ஒரு பரப்புரை இது உங்களுக்கான மட்டும்தான் இருக்குமே தவிர இங்க இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் தீர்வு உண்டு பண்ணணுதே இல்ல. நீங்களே மனசுல கேட்டு சொல்லுங்க, எந்த மக்களுக்கு தீர்வு உண்டு பண்ணிருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உளவியல் ரீதியா சொல்லுங்க, உளவியல் சித்தாந்தங்கள் அடிப்படையில மாத்தறதுக்கான அத்தனை வேலைகளும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை புரட்சியாளர்களும் செய்யுங்க. சுபவீரபாண்டியன் கூட என்ன கேக்குறாரு, இல்லங்க அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்குங்க, பறையர் சொன்னா அதுல ஒரு சட்ட சிக்கல் வருங்கிறாரு. இவ்வளவு புரட்சி பேசக்கூடிய ஆளு பறையன் சொல்வதனால எந்த சட்ட சிக்கலும் இல்லைங்க. அப்ப பறையன் எப்படிங்க பத்திரிகை நடந்தது? அவர் உடனே ஐந்து சார் மேற்கொள்ள காமிச்சு இவரே வந்து கேஸ் போட்டாரு அவரே இது பண்ணலாம் அப்படின்னாரு. அப்ப இருக்கக்கூடிய காலம் சூழல் இதெல்லாம் வேற, அப்ப அவரு ஐந்து தசர் பண்ணியிருந்த நிலைமைகள் வேறு, இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு. கொஞ்சம் தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் வரலாறு எழுதும் போது வரலாறு பேசும்போது அவருக்கான ஒரு அங்கீகாரம் முடிந்த நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சீங்க. ஆனால் வரலாறு எந்த விதமான ஒரு செயலையும் உருவாக்காது உண்டு பண்ணாதுன்னா கோடி கணக்கில் கொட்டி எடுக்கக்கூடிய ஆஸ்காருக்கு போகக்கூடிய ஆங்கில படங்களை தொடர்ந்து இந்த ஆங்கில அரசும் ஆங்கில ஏகாதிபத்திய கும்பல்களும் எதற்காக தொடர்ந்து வரலாறு படங்களை எடுக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் தொடர்ந்து தொடர்ந்து அவன் வரலாறு படம் எடுக்கிறான்? ஏன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன, 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 5000 வருஷத்துக்கு பின்னாடி என்னங்கிற ஒரு விஷயத்தை ஏன் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரலாறு இங்க ஒரு மிக முக்கியமான லீடிங் பாயிண்டா இங்க இருக்கு ஒவ்வொரு மக்களுக்கும். இது மாதிரி நிறைய அரசியல் தாக்கங்கள் இருக்கு, சமுதாய தாக்கங்கள் இருக்கு. ஆனால் தயவு செய்து உங்கள் வாரிசுகளுக்கும்
உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் உண்மையை சொல்லி பரப்புங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நான்லாம் பெருசா படிக்கல, ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட தாழ்த்தப்பட்ட ஒன்று மொழி மாற்றம் பண்றீங்க. என்னடா படிச்சிருன்னு கேட்டா எம்பிஏ சிக் ஜிக்மா பெல்ட் தான் அட அறிவு கிட்டவுடனே. அப்ப ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து எப்படா தாழ்த்தப்பட்டவரோன்னா ஓ அதுக்கு இல்லையா அப்படிங்கிறான், அது இல்லையா. அப்ப இது மாதிரி ஆட்கள்லாம் வச்சு என்ன பண்றது, சுட்டு கொண்டுலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு போலியாக பரப்புரை செஞ்சு செஞ்சு தானே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உளவில்றதியா அவன் வளர முடியாமல் பல விஷயங்களில் தன்னை வந்து சுருக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல. ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது வந்து தாழ்த்தப்பட்டுன்னு பரப்புறானுங்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, ஏதாவது உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்க. அன்னைக்கு ஒரு வாத்தியார் சொல்கிறாருங்க, குத்தாலத்து பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஷெட்யூல் காஸ்ட்டு தாழ்த்தப்பட்டவர் தானே அப்படிங்கிறார். அப்ப இந்த ஊடகங்கள் எதை வேணாலும் இங்க மாத்தும், இந்த அரசு எதை வேணாலும் மாத்தும். ஆமா அரசுக்கு என்ன தெரிய போகுது, அது ஒரு பிரிவை கொடுத்துரும், அங்க உட்காந்துருக்க கிளர்க்கு என்ன பெரிய ஒரு அப்படியே இன்டலெக்சுவல் மென்டாலிட்டியோட கிளர்க்கா, அது ஏதோ ஒண்ணு கிரிக்க வைக்கும், அந்த கர்மத்தை கிரிக்க வச்சுட்டு உன்னை பத்தி ஆவணத்துல வந்து இப்படிதான் இருக்கு, நீ தான் தாத்தப்படும் அப்படின்னு இவன் என்னத்தங்க சொல்றது, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியலங்க, எதை பேசுறது.